ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டாமா. இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும்ன்ற பாடத்துக்கான பயிற்சித்தாள் 18 பார்க்க போறோமா? வாங்க பயிற்சித்தாளுக்குள்ளார போகலாம். ரோம் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி பாருங்க. மகாசாசனம் 1615 கொண்டு வரப்பட்ட நாடு இங்கிலாந்து. இ ஆப்ஷன். இரண்டாவது கேள்வி, 1945 ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட மாநாடு சான் பிரான்சிஸ்கோ மாநாடு. ரோம் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மூன்றாவது கேள்வி, உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் விருப்பப்படி வாழ உரிமை உண்டு. நான்காவது கேள்வி, மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் ஹேபியஸ் கார்பஸ். ரோம லெட்டர் 3, சரியா தவறா. ஐந்தாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையில் மிகப்பெரிய சாதனைகளுள் ஒன்று மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியதாகும். இது சரிமா? ஆறாவது கேள்வி, உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தவறு. அடுத்தது ரோம லெட்டர் 4, பொருத்துக. ஏழாவது கேள்வி பாருங்க, போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. இ, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007. பெண்களின் திருமண வயது 18. பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு யூனிஃபெம். ஓகே அடமா. அடுத்தது ரோம லெட்டர் 5, சரியான கூற்றை தேர்ந்தெடு. இப்போ 8வது கேள்வி பாருங்களேன், கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது. அதற்கான காரணம், மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஓர் ஆணையத்தை அமைக்க ஐநா சபையின் முக்கிய அங்கமான பொருளாதார மற்றும் சமூக சபை அதிகாரம் பெற்றது. இப்போ இதற்கான விடை என்னன்னா, இ, கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ரோம லெட்டர் 6, பொருந்தாதவற்றை முன்னிலைப்படுத்துக. ஏன் அப்படின்னா, மனித உரிமை எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் வழங்கப்படுவதில்லை. இது பொருள். மனித உரிமை எந்த ஒரு தனி நபரிடம் இருந்து பறிக்க முடியாதவைகள் ஆகும். மனிதனின் தோற்றம் அல்லது நிலைமையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் பொருந்தும். இது மூணு மனித உரிமையோட சம்பந்தப்பட்ட விஷயம். மற்ற உரிமையை அனுபவிப்பவர்கள் இந்த உரிமையை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதா, இது கூட பொருந்தாத ஒரு விஷயம். ஏழாவது கேள்வி, பின்வரும் தலைப்பு தொடர்பான கருத்துக்களை நிரப்புக. இப்போ எழுதப்பட்ட மனித உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன சாசனங்கள் கொண்டு வந்தாங்க, எப்போ மசோதா எல்லாமே பார்க்கலாம் பாருங்களேன். 1215 மகா சாசனம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 1628 உரிமை மனு. 1679 ஹேபியஸ் கார்பஸ் சட்டம். 1689 ஆங்கில உரிமைகள் மசோதா. 1789 மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சன் அறிவிப்பு. 1791 அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா. இதுதான் இதற்கான மனவரைபடம். அடுத்தது கேள்வி எண் 8, பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. 11வது கேள்வி பாருங்க, ரோமன் லெட்டர் 8, பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. 11வது கேள்வி, பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ் இன சமத்துவத்தை விளக்கும் ஆணைகளை கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்தார். இப்போ இதற்கான கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, இன சமத்துவத்தை கொண்டு வந்த பாரசீக மன்னர் யார் அப்படின்னா, இந்த மகா சைரஸ். ஓகேவா? அடுத்தது ஆ என்ன கேள்வினா, ஆணைகள் எந்த எழுத்து வடிவில் பொறிக்கப்பட்டது? கியூனிஃபார்ம் எழுத்துக்களில். ஓகேவா? அடுத்தது இ, எந்த வடிவிலான சுட்ட களிமண்ணால் பதிவு செய்யப்பட்டதுன்னா, சிலிண்டர் வடிவிலான, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி, மேற்கூறிய வாக்கியத்திலிருந்து நீ என்ன அறிகிறாய் அப்படின்னு கேட்டா, இன சமத்துவம் பற்றிய ஆணைகளை உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் பண்டைய பாரசீகத்தினர். அடுத்தது 9வது கேள்வி, காலக்கோட்டில் உள்ள காலி இடங்களை நிரப்புக.
பன்னெண்டாவது கேள்வி பாருங்க. 1956 வந்து இந்து வாரிசு சட்டம், 1955 இந்து திருமண சட்டம் வந்துச்சு. அடுத்து திருப்பி 1961 வரதட்சணை தடை சட்டம். அடுத்தது 1961 இங்க பல்வேறு நலச்சட்டம்னு இருக்கு, அது பல்வேறு கிடையாது, மகப்பேறு நலச்சட்டம், மகப்பேறு நலச்சட்டம் 1961. அடுத்தது 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டா அறிவிச்சாங்க. ரோமலேட்டர் 10 பின்வரும் படங்களை கொண்டு வினாக்களுக்கு விடையளி. 13வது கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது அவசர ஊர்தி, இது நம்பர் 108, அவசர போலீஸ் 100. அடுத்தது இங்க விமன் ஹெல்ப் லைன் சொல்லுவோம் இல்லைங்களா, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்குரிய நம்பர் வந்து 1091. அடுத்தது எல்லா குழந்தைகளுக்குமான உதவி எண் வந்துட்டு 1098. அப்புறம் தீப்பற்றி எரியுது அப்படின்னு சொன்னா 101 ஃபோன் பண்ணும் இல்லைங்களா. இந்த எண்கள் வந்து அவசர அழைப்பு எண்கள். இப்போ இதற்கான கேள்விகள் என்னன்னு பாருங்களேன். முதல் கேள்வி உதவி எண் 108. 108 எதுக்கு? ஆம்புலன்ஸ்க்கு. அதான் விடை. அடுத்த ரெண்டாவது கேள்வி உதவி எண் 1098, இது யாருக்கு அப்படின்னு சொன்னா சைல்டு ஹெல்ப் லைன் நமக்கு, இ அதுதான் விடை. அடுத்தது மூணாவது கேள்வி உதவி எண் 101. 101 எப்போ கூப்பிடுவோம்? தீயணைப்புக்கு, ஓகேங்களா. 101 வந்து 5 ஊ. அடுத்தது உதவி எண் 1091 இல்லையா, இது வந்துட்டு உமன் ஹெல்ப் லைன், பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, அது இ ஆப்ஷன். அடுத்து உதவி எண் 100ன்றது இரண்டாவது அவசர போலீஸ் ஓகேவா. ரோமல் லெட்டர் 11 பின் வருவனவற்றிற்கு பதிலளிக்கவும். கீதா 8ஆம் வகுப்பில் படிக்கிறாள். ஒரு நாள் அவள் தாத்தாவுடன் சந்தைக்கு சென்றால் ஒரு பையன் மெக்கானிக் கடையில் வேலை செய்வதை பார்த்தால் அவள் தாத்தாவிடம் இந்த பையன் ஏன் கடையில் வேலை செய்கிறான், அவன் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என வினவினாள். கீதாவின் கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? குடும்ப சூழல் காரணமாகவோ அல்லது கல்வியில் நாட்டம் இல்லாமலோ அந்த பையன் குழந்தை தொழிலாளியாக மாறியிருப்பான், ஆனால் இது சட்டப்படி தவறு அப்படின்றதாமோ அதுக்கான பதிலா இருக்கணும். 12வது கேள்வி காலிக்கட்டங்களை குறுக்கெழுத்து முறையில் நிரப்புகக்கு விடைகள் சரியா பொருந்தி வரலடாமா? அவ்வளவுதான், இதோட இந்த பயிற்சித்தாள் முடிவடையுது. அடுத்த பயிற்சித்தாள்ல சந்திப்போமா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.